ஒன் இண்டியா ஒன் கண்ட்ரி என்பது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த பத்தாண்டுகளிலே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எல்லோரும் கலந்து பேசி எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் அவற்றை இப்போ நாம் பேச்சுவார்த்தை நடத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை, அவர் தனிப்பெரும்பான்மை இல்லை என்னெல்லாம் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நாங்க சொல்றோம். இருக்கறத தானே சார் சொல்றோம். நீங்க சொல்லுங்க, இருக்கறத தானே சொல்றோம். நாங்க சொல்லல சார், அதான் உண்மை. ரைட், சொல்லட்டா, அவர் சொல்லட்டா. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இல்ல, நீங்க தவறா சொல்றீங்கல்ல. தனிப்பெருமான்மை, நீங்க யாருங்க? சரி 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 சார், என்ன யாரு? என்ன சரி 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 சார், தனிப்பெருமான்மையா சார்? நீங்க பொறுமையா வரும். உங்களுடைய இடத்துல தனிப்பெருமான்மை, உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க தவறு சுட்டிக்காட்டுங்க. சரி, நித்யானந்தா, ஓகே ஓகே, உரிமை இருக்கு. ரைட், சொல்லுங்க சொல்லுங்க. இடையில பேசி தவறுன்னு மக்களை திசை திருப்பாதீங்க. சரி, மக்களுக்கு என்னோட கருத்து நேரடியா போய் சேரக்கூடாது என்ற வஞ்சகத்தை செய்யாதீர்கள். சரி, திட்டமிட்டு செய்கிறீர்கள், செய்யாதீங்க. சரி, சொல்லுங்க நித்யானந்தா. நீங்க வளர வேண்டியவர், அதனால நான் சொல்லிட்டேன். நிச்சயமா நிச்சயமா, புரியுங்களா? அதனால ஒன் இந்தியா என்று கொண்டு வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகத்தான் செய்யும். ஆனால் நேற்று மோடி அவர்கள் தேர்தல் முடிவுகளெல்லாம் வந்த பிறகு மிக தெளிவாக ஊழல் மீது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, வேகமாக அரசு செயல்படுவதிலே எந்த தடையும் இருக்காது என்று மிக தெளிவாக, தான் எப்படி இதுகாரும் செயல்பட்டோமோ அதுபோலத்தான் செயல்படுவேன், இதில் எந்தவித ஒரு சமாதானத்துக்கும் இடம் கிடையாது.